ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ரெசிபி ரோஸ்டட் பிரெட் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் சாண்ட்விச் பிரெட்டு, நார்மல் பிரெட்லேயும் நீங்கள் செய்யலாம். நெய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு, மிக்சடு ஃப்ரூட் ஜாம் தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டுங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு பிரெட்டு எடுத்துக்கணும். ரெண்டு பிரெட்டையும் நம்ம வந்துட்டு நெய் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரெண்டு சைடும். நீங்களும் இதே மாதிரி ரெண்டு பிரெட்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே வந்துட்டு நெய் தடவி விட்டுக்கணும் ஸ்பூன் வச்சு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி மேலேயும் நெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க ஸ்பூனால். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க, வேகமாக வச்சுட்டு பண்ண வேண்டாங்க. இப்போ ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மிக்சடு ஃப்ரூட் ஜாம் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பூன் வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பிரெட்டு மேலே இன்னொரு பிரெட்டை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. தோசை திருப்புற கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ ரெண்டு சைடும் பொன்னிறமாக வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.